அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் கானிக் அதிலிருந்து எப்படி வந்து சர்க்கிள், ஸ்ட்ரெயிட் லைன், பேரபோலா, எலிப்ஸ், ஹைபர்போலாவை உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னங்கிறதையும் நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்புட் பாரில் போயிட்டு நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் கானிக்கை டைப் பண்ணோம். நமக்கு தெரியும் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஒய் ஸ்கொயர் ஸ்மால் ஒய் பண்ணோம் ஸ்மால் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஹெச் எக்ஸ் ஒய் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ செக் பண்ணிக்கலாம், ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிஒய் ஸ்கொயர் டூ ஹெச் எக்ஸ் ஒய் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் டூ எஃப் ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் ஜீரோ. ஜஸ்ட் நம்ம இப்போ என்டர் கொடுக்கலாம். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள்ஸ் ஏ பி சி எஃப் ஜி ஹெச்சுக்கு வந்து ஸ்லைடர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோமான்னு கேட்கும். நம்ம க்ரியேட் ஸ்லைடர்ஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்லைடர்ஸ்க்குரிய இந்த இதெல்லாமே என்ன பண்ணணும், ஹைட் பண்ணிடலாம். ஏபி எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், ஹைட் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷன் மட்டும் இங்கே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ஈக்குவேஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டூல் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் நேம் அண்டு வேல்யூ அல்லது நம்ம வேல்யூ மட்டும் கொடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும். அது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த டூல்ஸில் போயிட்டு டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சு கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் கானிக்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓகே மூவ் டூலில் கிளிக் பண்ணி டீசெலக்ட் பண்ணிட்டு இதை மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, இது இன்ட்ராக்டிவாக பண்ணுறதுக்கு இந்த ஏபிஹெச் இந்த மூணு வேல்யூ தான், இந்த மூணு வேல்யூ வச்சு தான் நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் கானிக்ஸை நம்ம டிசைட் பண்ண போகிறோம். அப்போ இந்த மூணுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இன்புட் பார் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதில் போயிட்டு என்ன பண்ணுறோன்னா, இன்புட் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி டூல் வச்சு பார்க்கும்போது நமக்கு இன்புட் பாக்ஸ் விசிபிளாக இல்லை அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆப்ஷன்ஸில் போயிட்டு அட்வான்ஸில் போயிட்டு ப்ரெஃபரன்ஸ் லேஅவுட்டில் போயிட்டு பேக் டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நம்ம இன்புட் பாக்ஸ் ஃபஸ்ட்டு ஏக்கு எடுத்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்லைடோட லிங்க் பண்ணியாச்சு, ஓகே கிளியர் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப பி கிளிக் பண்ணி பி ஈக்குவல் டு பிங்கிற ஸ்லைடரை நம்ம என்ன பண்ணோம்னா லிங்க் பண்ணிவிட்டு, ஓகே அகெயின் கிளிக் பண்ணிவிட்டு ஹெச் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல் டு போட்டு அந்த ஹெச்ங்கிற ஸ்லைடரை அதோட லிங்க் பண்ணி ஓகே. இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணி டிசெலக்ட் பண்ணிட்டு அல்ஜிப்ராவியை நமக்கு தேவையில்லை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீனை டிஃபால்ட்டு இதுக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணால் எல்லாமே ஃபிக்ஸ்டு ஆப்ஜெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹெச் அப்படிங்கிறத ரைட் கிளிக் பண்ணி ஃபிக்ஸ் ஆப்ஜெக்ட்டுங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே இப்போ இதை எடுத்து கிளிக் பண்ணி இதோட சைஸ் வந்து மீடியம், நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். இதை போல்டு பண்ணிக்கலாம், இதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதோட பேக்ரவுண்ட் கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ இது எல்லாமே சேம் கலராக இருக்குது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி இதோடைய கலர்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே சரி, இப்போ நம்ம வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் கானிக்ஸ்லேருந்து இப்போ சர்க்கிள் வேணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். சர்க்கிள் வேணும்னா ஏவோடைய வேல்யூ பியோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும், ஹெச் வந்து என்னவாக இருக்கணும்னா ஜீரோவாக இருக்கணும், அதுதான் நம்முடைய கண்டிஷன். ஸோ ஹெச் ஒன்றுங்கிறத எடுத்துகிட்டு ஜீரோ போடுவோம், சர்க்கிள் கிடச்சிருச்சு பாருங்க, சர்க்கிள் நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கணும், இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் கானிக்ஸ் பக்கமே ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கணும்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஹெச்சோட வேல்யூ எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அடுத்து நமக்கு பேரபோலா வேணும்னா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரபோலா கண்டிஷன்னா இந்த ஹெச் ஸ்கொயரோட வேல்யூ வந்து இந்த ரெண்டு வேல்யூடைய ப்ராடக்ட்டுக்கு என்னவாக இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி. அப்போது ஹெச்சோட வேல்யூ பியோட வேல்யூ ஏவோட வேல்யூ வச்சு தான் நம்ம தீர்மானிக்க முடியும். இப்போ ஏ ஈக்குவல் டு ஒன் அப்படியே இருக்கட்டும், பியோட வேல்யூ வந்து நம்ம ஃபோர்னு மாற்றிக்கலாம். அண்ட் ஹெச்சோட வேல்யூ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
மைனஸ் டூன்னு கொடுப்போம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா 1 × 4 = 4, −2² பிகம் 4, 4 = 4. நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா ஒரு பேரபோலா கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, எலிப்ஸோட கண்டிஷன் என்னன்னா இந்த h² லெஸ் தென் இந்த ஏபியாக இருக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏவோட வேல்யூ வந்து ஒரு 3 எடுத்துக்கலாம், பியோட வேல்யூ 4 வச்சுக்கலாம், ஹெச்சோட வேல்யூ வந்து ஒரு +2 வச்சுக்கலாம், அல்லது ஒரு −2 கூட வச்சுக்கலாம். பாருங்கள் எலிப்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ஹைப்பர் போலா வேணும் அப்படின்னா என்ன வேணும்னா, இந்த h² எப்படி இருக்கணும்னா கிரேட்டர் தென் ஏபியாக இருக்கணும். அப்போ ஏக்கு வந்து நம்ம வேல்யூ வந்து 1 எடுத்துக்கலாம், பிக்கு ஒரு வேல்யூ வந்து நம்ம 1 எடுத்துக்கலாம், ஹெச்சுக்கு வந்து −2 இருக்கட்டும். பாருங்கள் ஹைப்பர் போலா கிடச்சிருச்சு. இப்போது இந்த ஏபியை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு இந்த ஹெச்சோடைய வேல்யூ சேஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம இந்த எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ திரும்ப அல்ஜிப்ராவியில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹெச்சை ஷோ பண்ணுறோம். அல்ஜிப்ராவியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்லைடரை ஜஸ்ட் மூவ் பண்ணி வச்சுட்டு இங்கே வச்சுக்கலாம். இந்த ஸ்லைடர் மேலே ரைட் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, அனிமேஷன் ஆன் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள், பேரபோலா, எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலா. ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் கானிக்ஸ்லேருந்து நம்ம ஒரு சர்க்கிள், பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கு இந்த முறையில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நம்ம டீச் பண்ணலாம். இது இன்னும் அழகாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் இதை பாஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இது இன்னும் கொஞ்சம் விசிபிளாக இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதை இன்க்ரீஸ் பண்ணலாம், இதோட ஒபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போது இந்த ஹெச்சை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், அனிமேஷன் ஆன் பண்ணுங்கள். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை இன்னும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எடுத்துடலாம், இதெல்லாம் எடுத்துகிட்டு வரட்டோம்னா இன்னும் தெளிவாக தெரியும். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் கானிக்ஸ்லேருந்து ஹைப்பர் போலா, பேரபோலா, எலிப்ஸ் அண்ட் சர்க்கிள், ஸோ எல்லாமே நம்ம. தேங்க்யூ.